நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரிணாமத்திற்கான சான்றுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். சில புதைப்படிம சான்றுகள் என்ன, கருவியல் சான்றுகள், கடைசியா நேச்சுரல் செலக்ஷன் சொல்லக்கூடிய இயற்கை கூட என்னவா இருந்திருக்கு, ஒரு எவல்யூஷன் நடந்தது அப்படிங்கறதுக்கான ஒரு எவிடன்ஸ் சான்றா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தகவமைப்பு பரவல், அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மூதாதை இனத்திலிருந்து புதிய சிற்றினங்கள் புதிய வாழிடங்களில் வாழ்வதற்கு ஏற்ப தகவமைப்புகளுடன் தோன்றும் பரிணாம நிகழ்வுதான் இந்த தகவமைப்பு பரவல். அதாவது அந்த உயிரினங்கள் எல்லாமே, எக்ஸாம்பிளுக்கு கேலபோகஸ் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல உருவான எல்லா உயிரினங்களும் எங்கிருந்து உருவாயிருக்கும், பறவைகள்லாம் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. அந்த பறவைகள் டார்வின் ஃபின்சஸ் சொல்லுவோம். அந்த பறவைகள் எங்கிருந்து தோன்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் அமெரிக்கால தோன்றின ஒரு பறவை. அங்க ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கின் காரணமா அது தனியா அந்த சவுத் அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்காவில இருந்து பிரிந்து ஒரு தீவா மாறிடுக்கும். சோ அங்க இருக்க அதே பறவை, சவுத் அமெரிக்கால இருக்க அதே பறவை தான் இந்த கேலபோகஸ் தீவுன்னு சொல்ல அந்த தீவுலயும் இருக்கும். ஆனா அதற்கும் இதற்கும் என்ன இருக்கும்னா, சில வகை தகவமைப்புகள் இருக்கும். சோ அததான் சொல்றாங்க, ஒரே மூதாதை இனத்திலிருந்துதான் என்ன இருக்கும், புதிய சிற்றினங்கள் புதிய வாழ்விடங்களில் வாழ்வதற்கு ஏற்ற தகவமைப்புகளுடன், அந்த தீவுல வாழ்வதற்கு ஏற்ற தகவமைப்புகளுடன் அந்த டார்வின் ஃபின்சஸ் வாழ்ந்திருக்கு. சோ அததான் தகவமைப்பு பரவல். ஒரே மூதாதையர் இருக்கும், புதிய வாழிடங்கள்ல புதிய தகவமைப்புகளோட தோன்றிருக்கும். டார்வின் தனது பயணத்தின் போது கேலபகோஸ் அப்படின்ற தீவுகளுக்கு, நம்ம சொன்னாலே கேலபகோஸ் அப்படின்ற ஒரு தீவுக்கு போயிருப்பாரு. அங்கு அவர் உயிரினங்களின் அற்புதமான பன்முகத்தன்மையை கவனித்தார். சிறிய கருப்பு குருவிகள், அதாவது டார்வினின் குருவிகள் அப்படின்னு சொல்றாங்க, டார்வின் ஃபின்சஸ் இல்ல டார்வினின் குருவிகள் என்று அழைக்கப்பட்டன. இது அவரை வியப்பில் ஆழ்த்தின. என்னது, அதே தீவில் பலவிதமான குருவிகள் இருந்தன என்பதையும் அவர் உணர்ந்தார். அனைத்து வகையிலான குருவிகளும் அவரது ஊகத்தின்படி தானே அந்த தீவில் உருவானது அப்படின்றத கருதினார். உண்மையான விதைகளை சாப்பிடும் அம்சங்கள், மாறுபட்ட அமைப்புகள் கொண்ட மற்ற வகைகளும் தோன்றின. இவைகளில் சில பூச்சிகளை உண்ணும் தன்மை கொண்டதாகவும் வேறு சில காய்கறிகளை உண்ணக்கூடியதாகவும் இருந்தன. அதாவது அந்த கேலபோகஸ் தீவுல ஒரு வகையான குருவியை பார்த்தாரு, அது டார்வினின் குருவிகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குருவி மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீவுகளை பல வகைப்பட்ட குருவிகள் இருந்தன. ஆனா இந்த எல்லா குருவிகளுமே அதோட அழகோட வடிவமைப்பிலும் அவை சாப்பிடும் உண்ணும் விதத்திலையும் மாறுபட்டிருந்தது. அதாவது சிலது விதைகளை சாப்பிடும் குருவிகளாகவும், காய்கறிகளை சாப்பிடும் குருவிகளாகவும், பழங்களை சாப்பிடும் குருவிகளாகவும் இருந்தன. இப்ப காய்கறிகளை சாப்பிடணும்னா அதற்கேற்ற அழகு இருக்கணும், விதைகளை சாப்பிடணும்னா அதற்கேற்ற அழகு. சோ அந்த அழகுகள்ல மாறுபாடு அடைந்திருந்தது அப்படின்னு சொல்றாரு. கொடுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் வெவ்வேறு இனங்களை தோற்றுவிக்கும் இந்த பரிணாம செயல்முறை அதன் புவி பரப்பில் வாழிடங்கள் ஒரு புள்ளியில் இருந்து தொடங்குகிறது. அதாவது ஒரே புள்ளியில் இருந்து தொடங்கி வேறுபட்ட இடங்களுக்கு போறதுதான் நம்ம தகவமைப்பு பரவல் அப்படிங்கறத சொல்றோம். சோ இதிலிருந்து படிப்படியான இதன் பரவுவலானது வியப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த தகவமைப்பு பரவல் எனப்படுது. அதாவது ஒரே இடத்தில் ஒரே புள்ளியிலிருந்து தொடங்கி பல இடங்களுக்கு பரவி நமக்கு என்னவாக்கான ஒரு வியப்பில் ஆழ்த்துது. இந்த நிகழ்விற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டார்வினின் குருவிகள். மற்றொரு உதாரணமா என்ன சொல்றான்னா, ஆஸ்திரேலியாவில் காணப்படும் வயிற்றுப்பையில் குட்டி பேணும் உயிரிகள், அதாவது பை பாலூட்டிகள், ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ். ஆஸ்திரேலியால வந்து இருக்கக்கூடிய ஒரு, அவங்க ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு அப்படின்னே சொல்லலாம். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கங்காரு. கங்காரு பார்த்தோம்னா அது ஒரு பாலூட்டின்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்மள மாதிரி ஒரு குட்டியை ஈன்று அதுக்கு பாலூட்டுறது இல்ல, குட்டி வந்து இம்மெச்சூர், அதாவது அந்த கருவிலிருந்து ஒரு மில்லி மீட்டர் அந்த ஸ்டேஜ்ல வளர்ந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்தோடனே அது என்ன பண்ணோம்னா, அந்த கங்காருவோட பைக்குள்ள வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோட பால் சுரப்பிகள் இருந்து பாலை உறிஞ்சி வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் அது என்னன்னு சொல்றாங்கன்னா பை பாலூட்டிகள், இல்லைனா வயிற்று பையில் குட்டி பேணும் உயிரிகள். இது ரெண்டுமே எதற்கு எடுத்துக்காட்டு, தகவமைப்பு பரவலுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப நமக்கு காட்டியிருக்கிறது என்னன்னா, அந்த டார்வினின் குருவிகள்னு சொன்னோம்லையா, அந்த குருவிகளை தான் இங்க காமிச்சிருக்காங்க. இப்ப கேலபோகஸ் தீவில் காணப்படும் குருவிகளின் டார்வினால் கண்டறியப்பட்ட பல்வேறு வகையின பறவை இனங்கள் பாருங்க, இது எல்லாமே டார்வினின் பறவைகள் தான். அதோட சைஸ் பாருங்க, இது ரொம்ப பெருசா இருக்கு, இது ரொம்ப அதை விட கொஞ்சம் பெருசு, இது ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டி.
இதோடது பாருங்க நல்லா ஒரு பெருசா இருக்கு, இதோடது ஓரளவுக்கு வி ஷேப்டு, இது ஷார்ட்டா இருக்கு, இது லென்தா ஷார்ட்டா லென்தா அந்த வித் வந்து கம்மியா இருக்கு. சோ ஒவ்வொருத்தரோட அழகுமே வெவ்வேறு வகையினதான் இருக்கு. இப்ப அது விதையை சாப்பிடுறது, இது பழத்தை சாப்பிடுறது, இது காய்கறிகள் சாப்பிடுறது, எதை சாப்பிடுதோ அதற்கேற்ற அழகுகளை அது பெற்றிருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. அடுத்து பல பாய்ப்பாலூட்டிகள் மற்றவைகளில் இருந்து வேறுபட்டது, இவை ஒரு மூதாதையரில் இருந்து உருவாயின, ஆனால் இவைகள் அனைத்தும் ஆஸ்திரேலியா கண்ட தீவுகளில் மட்டுமே காணப்பட்டன. அதாவது கங்காரு இவங்க எல்லாம் பாலூட்டிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு மூதாதையர்கள் தான் இருப்பாங்க. அவன் முட்டையிட்டு பாலூட்டுபவையும் இருக்கு, பைகளில் அதாவது குட்டி பையனும் பாலூட்டிகள், பை பாலூட்டிகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாலூட்டிகளும் இருக்கு. நாம உண்மையான பாலூட்டிகள்னு மூன்று பாலூட்டிகளா பிரிவோம். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் மூதாதையர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஆள் தான். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பில் வெவ்வேறு வாழிடங்களை குறிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தகவமைப்பு பரவல் காணப்படுமாயின் இதற்கு குவி பரிமாணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தகவமைப்பு பரவல் காணப்படுமாயின் இதுக்கு குவி பரிணாமம். நாம முன்னாடி பார்த்தோம் அடாப்டி ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்ல, அனலாகி மாதிரி தான், அனலாஜி ஒப்புமை அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இவன் எல்லாமே என்னது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். இப்ப குவி பரிணாமம் ஆஸ்திரேலியாவில் காணப்படும் நச்சுக்கொடி பாலூட்டிகளும் இது போன்ற தகவமைப்பு பரவலை வெளிப்படுத்தி பல்வேறு வகைகளை தோற்றுவிக்கிறது. நச்சுக்கொடி அப்படின்னா நம்மள உண்மையான பாலூட்டிகளை சொல்றாங்க, அதாவது பிளாசண்டா இருக்கு இல்லையா, அதுதான் இங்க நச்சுக்கொடி அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய நச்சுக்கொடி பாலூட்டிகள் ஒவ்வொன்றும் பை பாலூட்டிகளுக்கு ஒத்தாக தோன்றுகிறது. எடுத்துக்காட்டு நச்சுக்கொடி ஓநாய், டாஸ்மேனியன் வயிற்று பையில் குட்டி போனும் ஓநாய். இப்ப ஓநாய்கள்லயே ரெண்டு வகை ஓநாய்கள் இருக்கு, அதுல ஒண்ணு நச்சுக்கொடி ஓநாய் அதாவது குட்டி போடுற ஓநாய், இன்னொன்னு வயிற்று பகுதியில் குட்டியை பேணி காத்து வளர்க்கிற ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதம். இதுவைகளும் எடுத்துக்காட்டு எதுக்கு, அடாப்டிவ் ரேடியேஷன் தகவமைப்பு பரவலுக்கு. அடுத்து நமக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா உயிரியல் பரிணாமம், பயாலஜிக்கல் எவல்யூஷன். அப்ப இயற்கை தேர்வின் மூலம், இயற்கை தேர்வு இவர் இது இந்த கான்செப்ட் தான் நம்ம டார்வினோட கான்செப்ட். இயற்கை தேர்வின் மூலம் நிகழும் பரிணாமம் உண்மையான அர்த்தத்தில் தொடங்கியதாகும். இந்த சமயத்தில் பூமியில் வளர்சிதை மாற்ற திறனுடன் கூடிய உயிரினங்கள் உயிரினத்தின் செல்லுலார் வடிவங்களே தோன்றின. அப்ப டார்வினின் கோட்பாட்டின் சாராம்சம் என்னவெனில் பரிணாமம் அப்படிங்கிறதே ஒரு இயற்கை தேர்வு தான். புதிய வகையிலான தோற்றத்தின் விகிதமானது வாழ்க்கை சுழற்சி அல்லது அதன் ஆயுட்காலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது இயற்கை தான் இந்த உயிரினம் வாழணுமா வாழக்கூடாதா அப்படிங்கறத முடிவு பண்ணுது அப்படிங்கறத டார்வின் சொல்றாரு. நுண்ணுயிரிகள் மிக வேகமாக பிரிகையடையும் திறனுடையது, ஒரு மணி நேரத்தில் வேகமாக பிரிகையடைந்து மில்லியன் கணக்கான தனி உயிரிகளை தோற்றுவிக்கும் திறன் கொண்டது தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஒரு காலனி ஏ கொடுக்கப்பட்டுள்ள வளர் ஊடகத்தில் வளருது, இது கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் தன்மையை பொறுத்து என்ன மாறுவோம், மாறுபாடுகளை கட்டமைக்கிறது. அதாவது நியூட்ரியன்ட் அகார்னு சொல்லுவோம், வளர் ஊடக கலவை. அந்த வளர் ஊடக கலவையில பாக்டீரியாவை வளர்த்தணும் அப்படின்னா அந்த வளர் ஊடக கலவையில அதாவது அந்த ஊடகத்துல எவ்வளவு அளவுக்கான உணவு இருக்கோ அதற்கான உணவு இருக்குதோ அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், அதை எடுத்துக்கிட்டு அதோட காலனியை பெருக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், அதோட வளர் ஊடக இது அமை உணவானது தீந்துரும். தீந்துருச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னொன்னா அழியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டமே அழிஞ்சிடும், அந்த காலனியே அழிஞ்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. வளர் ஊடக கலவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த இனத்தொகையின் ஒரு பகுதியை வெளியே கொண்டு வருகிறார்கள். இவைகள் புதிய நிலைமைகளின் கீழ் வாழும் தன்மையை பெற்றுள்ளன. இப்ப ஒருவேளை நம்ம அந்த ஏ காலனில இருந்து கொஞ்சம் பேர்த்தை எடுத்துட்டு போய் பி வளர் ஊடகத்துல வச்சாலும் அந்த புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், அவைகள் வாழும். காலப்போக்கில் இதில் இனத்தொகை மாறுபாடுகள் வேறுபாடுகளை அதிகரித்து புதிய இனங்களை தோற்றுவிக்கின்றன. இது சில நாட்களுக்குள் நடக்கின்றன. இது போன்ற நிகழ்வு மீன் அல்லது கோழிகளின் நிகழ அதன் ஆயுட்காலத்தில் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வாழ வேண்டும். இதுவே பாக்டீரியா ஏல இருந்து பிக்கு எடுத்து போயிட்டு அந்த புதிய சூழ்நிலையில வளர்த்துறப்ப சில வகையான வேறுபாடுகள் ஏக்கும் பிக்கும் இடையே காணப்படும். இதுவே அது நுண்ணுயிரி. இதுவே ஒரு கோழிலையோ இல்ல ஒரு மீன்லயோ ஏற்படும்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கான கணக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு பீயின் உடல் தகுதி ஏவை விட புதிய சூழலில் சிறப்பாக அமைந்திருக்கிறது. உடல் தகுதியாக யாரு அதை உடல் தகுதியை யாரு கொடுத்தது, இயற்கை தான் தேர்வு செய்கிறது.
இந்த உடல் தகுதியானது மரபுரிமைகள் அடிப்படையாக கொண்டது என்பதை ஒருவர் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே தேர்வு செய்வதற்கு மற்றும் உருவாவதற்கு மரபணு அடிப்படையில் இருக்க வேண்டும். இதை வேறு வகையில் சொல்ல வேண்டுமானாய், வாயின் சில உயிரினங்கள் விரோத சூழலில் வாழ்வதற்கு கூட சிறப்பான தகவமைப்புகளை பெற்றுள்ளன. விரோத சூழல் அப்படின்னா என்ன சொல்லலாம், அதாவது அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற சூழலை தான் அப்படி சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாலைவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு விலங்குகளும், அதாவது ஒரு காட்டு பகுதியில காணப்படக்கூடிய அவ்வளவு உயிரினங்களும் அங்க காணப்படாது, பறவைகளும் காணப்படாது, தாவரங்கள் மரங்களுமே காணப்படாது. ஆனா அந்த இடத்துல ஒட்டகத்தால உயிர் வாழ முடியும். என்ன காரணம், அந்த பாலைவன அந்த இடத்துல இருக்க இயற்கை யார தேர்ந்தெடுத்திருக்கு, ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பாலைவன சூழ்நிலையில வாழ்வதற்கு ஏற்ற தடிமனான தோல், அப்புறம் மணர் புகையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான நீளமான கண் இமைகள், அடுத்து நீர் அறைகள், அதாவது தண்ணி ஒரு தடவை அதால தண்ணி கிடைச்சிருச்சுனாலும் பல லிட்டர் தண்ணியை அதோட வயிற்றறையில சேமித்து வைக்கிறதுக்கு, அதே போல இரவு நேரங்களை குளிரை தாங்குவதற்கு திமில் போன்ற அமைப்பு, இது எல்லாத்தையுமே யார் வச்சிருக்கா, அந்த ஒட்டகம் வச்சிருக்கு. சோ இயற்கை அதை தேர்வு பண்ணிருச்சு, அதனால அந்த பாலைவன சூழல்ல ஒட்டகத்தால வாழ முடியுது அப்படின்னு சொல்றாங்க. தகவமைப்பு திறனானது மரபு வழி வந்தது, இது மரபணுக்களின் அடிப்படையில இருக்கு. உடல் தகுதி என்பது இயற்கையில் தகவமைப்பை ஏற்கும் திறன் மற்றும் தேர்வு செய்தல் போன்றவற்றின் இறுதி முடிவு. கிளைகளை உடைய பரம்பரை, பிரான்சிங் டீசென்ட் டிசென்ட் அப்படின்னு சொல்றது, மற்றும் இயற்கை தேர்வு ஆகிய இவை இரண்டும் டார்வினின் பரிணாம கோட்பாட்டின் முக்கிய அம்சங்கள். பிரான்சிங் டிசென்ட், இயற்கை தேர்வு, இவரோட அம்சமே என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்துதான் இன்னொருத்தன் உருவானாங்க, டிசென்ட் அந்த பரம்பரை பரம்பரையா வரதையும், அதே சமயம் நேச்சுரல் செலக்ஷன், இது ரெண்டும் தான் டார்வினோட அம்சம். இயற்கை ஆர்வலர், டார்வினுக்கு முன்னர் லமார்க் அப்படின்ற ஒரு பிரெஞ்சுக்காரர் இருந்தாரு, அவரும் ஒரு இயற்கை ஆர்வலர் தான். உயிரின வகைகள் அனைத்தும் பரிமாணத்தினால் உருவானன அப்படின்றத கூறினாரு, ஆனால் உறுப்புகளை பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமையால் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் என்னதான் சொல்லிட்டாரு, லமார்க்கும் பரிணாமத்தினால்தான் உயிரினங்கள் உருவானன, அந்த உருவான உயிரினங்கள் உறுப்புகளை பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமையால் தான் இயக்கப்படுகிறது அப்படின்றது சொல்றாரு. இதற்கு எடுத்துக்காட்டாதான் ஒட்டகச்சிவிங்கிய சொல்றாங்க. இப்ப ஒட்டகச்சிவிங்கிய பற்றிய கருத்து, ஒட்டகச்சிவிங்கியின் உயரமான மரக்கிளைகளில் உள்ள இலைகளை உண்பதற்கான முயற்சியில் தங்களுடைய கழுத்தின் நீளத்தை மாற்ற வேண்டி இருந்தது. அதாவது இவரோட கருத்துப்படி ஒட்டகச்சிவிங்கிகளோட கழுத்து நார்மலா இப்ப எப்படி இருக்கு, ஒரு மான் எவ்வளவு இருக்கோ ஒரு குதிரை எப்படி இருக்கோ அந்த மாதிரி சின்னதாதான் இருந்துச்சு, ஆனா ஒரு டைமிங்ல வறட்சி ஆயிடுச்சு, அதனால கீழே இருந்து புல்களோட அளவு குறைஞ்சனால உயரமான கிளைகள்ல இருக்க இலைகளை தின்ன அவங்க முற்பட்டாங்க. சோ அந்த மாதிரி கழுத்தை எக்கி எக்கி அவங்க சாப்பிட்ட ஆரம்பிச்சனால கழுத்தோட நீளம் அதிகமாயிடுச்சு அப்படின்றது இவரோட கான்செப்ட். பல தலைமுறைகளுக்கு வெற்றிகரமாக நீண்ட கழுத்து என்ற ஈட்டிய பண்பானது கடத்தப்பட்டு ஒட்டகச்சிவிங்கள் மெதுவாக பல ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட கழுத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த அனுமானத்தை யாரும் நம்பவில்லை. ஏன் அப்படின்னா இவர் என்ன சொன்னார்னா, ஓகே கழுத்து நீண்டுச்சு, இதே அடுத்தடுத்த அந்த ஒட்டகச்சிவிங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குது இல்லையா, அப்படி உருவாக்குறப்ப அந்த நீண்ட கழுத்து அதோட குட்டிகளுக்கும் கிடைச்சிருச்சு, அதாவது பெறப்பட்ட பண்பு அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத இவர் சொல்றாரு. நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உயிரற்ற மற்றும் உயிருள்ளவைகள் மட்டுமே பரிணாமத்தின் வெற்றிக்கு காரணமாக கருதப்படுகிறது. இந்த உலகத்தின் கதையை விவரிக்க நாம் பரிணாமத்தை ஒரு செயல்முறையாக விவரிக்கின்றோம். மறுபுறம் பூமியின் மீது நிகழ்ந்த வாழ்வின் கதையை விவரிக்கையில் இயற்கை தேர்வு என்ற செயல்முறையின் விளைவாக, இயற்கை தேர்வு என்ற செயல்முறையின் விளைவாக நிகழ்ந்த பரிணாமத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாமா? இயற்கை தேர்வு செயல்முறை அறியாத செயல்முறையின் இறுதி நிகழ்வை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாமா என இன்னும் நாம் தெளிவாக இல்லை. டார்வினின் இனத்தொகை மீதான தாக்கம் சாத்தியம் என்று தாமஸ் மால்தஸ் என்ற செய்த செயல்பாடு எடுத்துரைக்கிறது. தாமஸ் மால்தஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, மக்கள் தொகையை வந்து எப்படி சென்சஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி சொல்லியிருப்பார். இயற்கை தேர்வு என்பது குறிப்பிட்ட உண்மையான குறிப்புகளை அடிப்படையாக கொண்டது. எடுத்துக்காட்டாக இயற்கை வளங்கள் வரையறுக்கப்பட்டவை, இனத்தொகையின் அளவானது, இப்ப இயற்கை வளங்கள் இந்த அளவுக்குதான் இருக்கு, அதே போல இனத்தொகையும் இதே அளவுக்கு தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பருவ கால ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், பருவ கால ஏற்ற இறக்கங்களை தவிர மற்ற நேரங்களில் எப்படி இருக்கலாம், நிலையானதாக இருக்கும். இனத்தொகையில் உள்ள
உறுப்பினர்கள் மேலோட்டமாக ஒரே மாதிரியாக இருந்தால் கூட அவர்களின் பண்புகளின் அடிப்படையில் மாறுபட்டவை. இரண்டு தனிநபர்களும் ஒரே மாதிரியாக இல்லாத போது பெரும்பாலான மாறுபாடுகள் மரபு வழி வந்தவை. இப்ப லமார்க் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பரிணாம வகையில வந்தாலும் பெறப்பட்ட பண்பு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் வீஸ்மேன் அப்படின்றவர் என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, உடல் ரீதியா பெறப்பட்ட பண்புகள், அதாவது உடல் செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை, இன செல்களில் ஏற்படும் மாற்றங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சு காமிச்சு ஒரு எலிய வச்சு சோதனையும் செஞ்சிருப்பார். அதாவது ஒரு 20 தலைமுறைக்கு ஒரு எலிய எடுத்துக்கிட்டு அதோட 20 தலைமுறைக்கு அதோட வாலை கட் பண்ணி விடுவாரு. ஆனா அடுத்தடுத்த தலைமுறையில பிறக்கக்கூடிய எலிகள் வாலோட தான் பிறக்கும், அதனாலதான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உடல் செல்கள்ல ஏற்படும் மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால லமார்க்கோட கருத்தை யாரும் ஏத்துக்கல. அடுத்து டார்வின் இயற்கை தேர்வு அவரோட கோட்பாடா சொல்லியிருப்பாரு. சோ இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, இயற்கைக்கு உட்பட்டதாக அந்த உயிரினம் இருந்தா அந்த இடத்துல வாழலாம், இயற்கைக்கு உட்படல அப்படின்னா அந்த உயிரினங்கள் அந்த இடத்துல வாழ முடியாது. அடுத்து இனத்தொகையில ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இனத்தொகை பருவ கால மாற்றங்களை பொறுத்து. இப்ப எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மானை எடுத்துக்கிட்டோம், காட்டுல இருக்க ஒரு மானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமா மழை பெழிஞ்சதுனால அந்த நிறைய மான்களோட எண்ணிக்கையில சில மான்கள் இறக்க வாய்ப்பு இருக்கு. இது வறட்சி அப்படின்னாலும் சில மான்கள் இறக்க நேரிடலாம். சோ இனத்தொகையை நம்ம ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் மான்களோட கூட்டம் இருக்கு, அப்ப மான்கள் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரியா இருந்தாலும் இரண்டு மான்களை எடுத்துக்கிட்டு அதுங்க ரெண்டுங்களும் பார்த்தோம் அப்படின்னா மரபு ரீதியா வேறுபட்டதா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கோட்பாடுகளின் அடிப்படையில் இனத்தொகையின் அளவானது உண்மையில் அதிவேகமாக எக்ஸ்பொட்டன்ஷியலி வளரும் தன்மையுடையது. எது? இனத்தொகை. எல்லோரும் அதிகமாக இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் போதும் இந்த உண்மையை ஒரு வளர்ந்து வரும் பாக்டீரிய இனத்தொகையில் காணலாம். மற்றும் இனத்தொகையின் அளவானது குறைவாக இருப்பதற்கு காரணம் வளங்களை எடுத்துக்கொள்வதற்கு இடையே ஏற்படும் போட்டியே ஆகும். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு மரத்துல இருக்க பழம், அந்த பழத்தை வந்து யார் சாப்பிடுறா? அதுல அங்க இருக்க கிளிகளும் சாப்பிடுது, அங்க இருக்க விலங்குகளும் சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த அங்க இருக்க விலங்குகளும் சாப்பிடுது, பறவைகளும் எடுத்துக்கிறாங்க. அப்ப எடுத்துக்கிறப்ப அந்த பழம் வந்து நிறைய இருந்தா அவங்களுக்கு தேவையானது அவங்க எடுத்துக்குவாங்க, இவங்க பறவைகளுக்கு தேவையானது பறவை. ஒருவேளை அந்த இடத்துல பழங்களோட அளவு கட்டுப்படுத்தப்படுது அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும், எந்த உயிரினங்களுக்கு அதிக பழம் அதாவது உணவு கிடைக்குதோ அந்த உயிரினத்தோட இனத்தொகை அதிகரிக்கும், எந்த உயிரினங்களுக்கு அதிக அளவு கிடைக்கலையோ அப்ப அந்த உயிரினத்தோட இனத்தொகை கட்டுப்படுத்தப்படுது, குறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு சிலர் மட்டுமே இந்த போட்டியில தப்பித்து பிழைத்து வாழ முடியும், மற்றவர்கள் செழித்து வளர முடிவதில்லை அப்படின்றத சொல்றாங்க. டார்வினின் புதிய மற்றும் புத்திசாலித்தனமான நுண்ணறிவு பரிமாணத்திற்கு இந்த வேறுபாடுகளை உறுதியாக வலியுறுத்தினார். இவைகள் மரபு வழி திறனை பெற்றுள்ளன மற்றும் இதனால் வள ஆதாரத்தை சிறப்பான முறையில் உருவாக்க முடியும். ஒரு காலத்தில் பல தலைமுறைகளாக உயிர் வாழ்பவர்கள் அதிகப்படியான சந்ததிகளை விட்டு செல்கின்றனர் மற்றும் இனத்தொகை பண்புகளின் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் புதிய வகை இனங்களை உருவாக்குகின்றனர். இப்ப எக்ஸாம்பிள், விவசாயம் பண்றப்ப இப்ப ஒரு மாமரமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குட்டையா இருக்க மாமரம் அதிக பழங்களை தருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டை ஆனா கீழே குட்டையா இருக்கிறப்ப சில விலங்குகள் வந்து அதை ஈஸியா சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால ஒரு குட்டை மாமரத்தையும் மெட்டை மாமரத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, கலப்பு செய்து ஒரு புதிய மாமரத்தை உருவாக்குவாங்க. சோ அந்த மாதிரி புதிய மரபணுவை மாற்றுறது மூலமாவும் புதிய தலைமுறைகளை உருவாக்கலாம், இயற்கை தேர்வு மூலமாவும் புதிய உயிரினங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பரிணாமத்தின் இயக்க நுட்பம், அதாவது மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். மெக்கானிசம் அப்படின்னாவே ஒரு மிஷின், எப்படி மெக்கானிசம் இயக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டல் கூட மரபு வழி காரணிகள் அதன் புறத்தோற்றத்தின் செல்வாக்கை செலுத்துவதாக எடுத்து கூறினார். அவர் சொன்ன ஃபேக்டர்ஸ் ஒண்ணும் இல்ல, அவர் எடுத்துக்கிட்டது நெட்டை தாவரங்கள். அம்மாவா, சோ நெட்டை அப்படிங்கிறது கேபிட்டல் டீயையும் குட்டை அப்படிங்கிறது ஸ்மால் டீயையும் குறிப்பிடுறாரு. அப்ப இந்த ரெண்டு பேர்ல யாரு செல்வாக்கை ஏற்படுத்துவா? டாமினா இருக்க இந்த டால், அதாவது நெட்டை தாவரங்கள் தான். அதாவது நெட்டை தாவரத்தையும் குட்டை தாவரத்தையும் அவர் கலப்பினம் பண்றப்ப அந்த சந்ததிகள்ல உருவான எல்லா தாவரங்களும் நெட்டை தாவரங்களா தான் இருந்தன, குட்டை தாவரங்களே இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அங்க டாமினன்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நெட்டை தாவரங்கள். டார்வின் இந்த குறிப்புகளை அலட்சியம் செய்தார் அல்லது மௌனமாக இருந்தார். ஆனா இவர் டார்வின் இதை ஒத்துக்கல. 20 நூற்றாண்டின் முதல் 10 ஆண்டில் ஹியூகோ டி வாரிஸ் அப்படின்றவரு மாலை
ப்ரிம்ரோசிஸ், அதாவது ஈவினிங் ப்ரைம்ரோஸ் செய்த சோதனைகளின் அடிப்படையில் சடுதி மாற்றம் என்ற நிகழ்வு தெரிய வந்தது. இதன் மூலம் ஒரு இனத்தொகையில் திடீரென ஒரு பெரிய வேறுபாடு ஏற்படுகிறது. சடுதி மாற்றமா ஒண்ணும் இல்ல, திடீர் மாற்றம். இதை கண்டுபிடிச்சவரு ஹியூகோ டி வாரிஸ். எந்த தாவரத்துல கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈவினிங் ப்ரைம்ரோஸ். இந்த சடுதி மாற்றமானது பரிணாமத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றது என்றும் டார்வின் கூறிய வேறுபாடுகள் இல்லை என்னவும் இவர் நம்பினார். இந்த சடுதி மாற்றம் அப்படிங்கிறது பரிமாணத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதும் டார்வின் கூறிய வேறுபாடுகளை ஏற்படுத்தல அப்படிங்கறத ஹியூகோ டி வாரிஸ் சொல்றாரு. அப்ப சடுதி மாற்றம் இல்லைன்னா பிறழ்வு என்பது சீரற்றது மற்றும் திசையற்றது. டார்வினின் வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் என்பவை சிறியவை மற்றும் திசையுடையது. சோ டார்வினின் பரிணாம வளர்ச்சி படிப்படியாக இருந்தது அப்படிங்கறதையும் சொல்றாரு. இந்த டி வாரிஸ் அப்படிங்கிறது உயிரின தோற்றமானது சடுதி மாற்றத்தினால் ஏற்படுகிறது என நம்பினார். எனவே இது நடனமாடல், அதாவது டார்வின் சொன்ன பரிணாமம் எப்படி இருந்ததுன்னா படிப்படியாக இருந்தது. அதாவது முதல்ல இந்த உயிரினம் உருவாகும், அடுத்து இந்த தகவமைப்பு அதுக்கு கிடைச்சது, அப்ப இன்னொரு உயிரினமா அது மாற்றப்பட்டது, அப்படிதான் ஒரு புதிய உயிரினம் உருவானதுங்கிறது டார்வினோட கருத்து. ஆனா ஹியூகோ டி வாரிஸோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு உயிரினத்தில் ஏற்படுற திடீர் மாற்றம் கூட ஒரு புதிய புதிய ஒரு இனத்தொகையை உருவாக்கும் அப்படிங்கறத டி வாரிஸ் நம்பினாரு. சோ இப்ப அந்த டி வாரிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நடனமாடும், அதாவது ஒரு படியில் தோன்றிய பெரிய மாற்றம், சால்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இனத்தொகை மரபியலின் ஆய்வுக்கு பிறகு சில தெளிவுகள் கிடைத்தன. அப்ப இவங்க சொன்ன எதையுமே யாரும் ஒத்துக்காம கடைசியா நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில தான் இதுக்கு ஒரு இது கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்டி வீன்பெர்க் லா, ஹார்டி வீன்பெர்க் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து சம்ஸ் கேட்கலாம். சோ கொடுக்கப்பட்ட இந்த இனத்தொகையின் மரபணுவின் அல்லீல்கள் அல்லது குறிப்பிட்ட இடத்தில் நிகழும் நிகழ்வெண்ணை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியும். அல்லீல்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம மென்டல் சொன்னார் இல்லையா, காரணிகள், டிடி, இந்த ரெண்டும் சேர்ந்து நெட்டை அப்படின்ற ஒரு பண்பை கட்டுப்படுத்துது. சோ இரண்டு அல்லீல்கள் சேர்ந்து ஒரு பண்பை கட்டுப்படுத்தும். சோ கொடுக்கப்பட்ட இனத்தொகையில் மரபணுவின் அல்லீல்கள் அல்லது குறிப்பிட்ட இடத்தில் நிகழும் நிகழ்வெண்ணை, அதாவது ஃப்ரீக்வன்சி, ஒருவரால் கண்டுபிடிக்க முடியும். இந்த அல்லீல்கள் எத்தனை தடவை அதோட பண்பை வெளிப்படுத்தி இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எதன் மூலமா? ஹார்டி வெயின்பெர்க் கோட்பாட்டின் மூலமாக. இந்த அதிர்வெண் நிலையானதாக இருக்க வேண்டும் மற்றும் தலைமுறையினரோடும் ஒரு விதமாக இருக்க வேண்டும். ஹார்டி வீன்பெர்க் கோட்பாடானது இயற்கணித சமன்பாடுகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த கோட்பாடானது ஒரு இனத்தொகையில் உள்ள அல்லீல்களின் அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி அல்லது நிகழ்வெண் ஆனது நிலையானது மற்றும் ஒரு தலைமுறை முதல் மற்றொரு தலைமுறை வரை நிலையானதா இருக்க வேண்டும். அதே போல மரபணு தொகுப்பு, ஜீன் பூல், இனத்தொகையில் உள்ள மொத்த மரபணுக்கள் மற்றும் அவைகளின் அல்லீல்களும் எப்படி இருக்கணும்? நிலையானதா இருக்கணும். இந்த மரபணு சமநிலை, ஜெனிடிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹார்டி வீன்பெர்க்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இனத்தொகை அல்லீல்களோட அதிர்வெண் நிலையானதா இருக்கணும், மரபணு தொகுப்பு நிலையானதாக இருக்கணும். அடுத்து அனைத்து அல்லீல்களின் மொத்த நிகழ்வெண் எண்ணிக்கை ஒண்ணு, அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க ஹார்டியன் வீன்பெர்க்லாவுல எல்லா அல்லீல்களோட மொத்த நிகழ்வெண் ஒண்ணு. அப்ப தனிப்பட்ட நிகழ்வெண்கள் உதாரணமாக பி கியூ என பெயரிடப்பட்டுள்ளது. ஒரு இரட்டை மடியத்தில் டிப்ளாய்டு பி மற்றும் கியூ என்பவைகள் முறையே அல்லீல் ஏ மற்றும் அல்லீல் பி இன் நிகழ்வெண்களை குறிக்கிறது. அப்ப ஒரு இனத்தொகையில் ஏஏ என்ற தனிநபரின் நிகழ்வெண் வெறுமனே பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது அல்லீல் ஏங்கிறது பின்னு குறிக்கிறோம் அப்படின்னா இங்க ரெண்டு ஏ இருக்கனால நம்ம இங்க என்னன்னு சொல்லலாம், பி ஸ்கொயர்னு நம்ம குறிக்க முடியும். இது வேறு வழிகளிலும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது பி நிகழ்வுடன் கூடிய அல்லீலில் ஏவின் நிகழ்தகவு ஒரு இரட்டை மடைய தன்மை கொண்ட தனிநபரின் இரு குரோமோசோம்களிலும் தோன்றுகிறது. இதை நாம் வெறுமனே நிகழ்வுகளின் விளைபொருள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப நமக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பி ஸ்கொயர். இதே போல் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கறத நம்ம கியூ ஸ்கொயர் அப்படிங்கலாம். அப்ப ஒரு ஏ இல்ல ஒரு ஸ்மால் ஏ இருந்தா அது பி கியூ ரெண்டு, அதாவது ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இங்க முன்னாடி ரெண்டு போட்டுக்கோம். எனவே இதோட சம் என்ன எப்படி இருக்கு, ஈக்குவேஷன் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோட ஈருறுப்பு விரிவாக்கம். அப்ப நிகழ்வெண்ணை அளவிடும் போது எதிர்பார்க்கப்பட்ட மதிப்புகள் வேறுபடுகின்றன. இந்த வேறுபாடு பரிணாம வளர்ச்சி மாற்றத்தின் அளவை குறிக்கிறது. மரபணு சமநிலையின் போது, சமநிலையில்
மரபணு சமநிலையில ஹார்வி வீன்பெர்க் சமநிலை இடையூறு நிகழும் பொழுது, அதாவது இனத்தொகையில் உள்ள அல்லீல்களில் நிகழ்வெண் மாற்றம் பரிணாமத்தை விளைவிப்பதாக பொருள்படுத்தப்பட்டது. அப்ப ஹார்வி வீன்பெர்க் சமநிலையை பாதிப்பதற்கு 5 காரணிகள், அதாவது நம்ம ஹார்வி வீன்பெர்க்ல என்னது பி ஸ்கொயர் பிளஸ் 2PQ ஈக்குவல் டு பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கணும். அந்த பி பிளஸ் கியூ ஸ்கொயர் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டா ஈக்குவல் டு 1 இருக்கணும். அப்படி 1 இல்ல அப்படின்னா அங்க பரிணாமம் நடைபெறும். இல்ல ஈக்குவல் டு 1 வந்தா அந்த இனத்தொகை தொடர்ந்து அதே மாதிரியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இந்த ஹார்வி வீன்பெர்க் இனத்தொகையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 காரணிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரபணு மாற்றம் அல்லது மரபணு ஓட்டம், மரபணு பெயர்ச்சி, திடீர் மாற்றம்னு சொல்லக்கூடிய சடுதி மாற்றம், மரபணு மறுசேர்க்கை மற்றும் இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பெரிய பிரச்சனை, அதாவது ஹார்வி வீன்பெர்க்க மாத்துறாங்க, அதாவது அந்த இனத்தொகையை ஈக்குவல் டு 1 இருக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அந்த இனத்தொகையில எந்த ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்படாம மெயின்டைன் விட மாட்டாங்க. இவங்க அந்த இடத்துல நடந்தா ஹார்வி வீன்பெர்க்லாம் டஸ் நாட் ஈக்குவல் டு 1 மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இவைகள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.